அருள் நிறை குணங்குடி வாழுமன் இரு கண்மணியே மையத்தீனே என்று பாடிய அந்த ஞானியை கூட முஸ்லீம் இல்லைன்ட்டான். அந்த ஞானி அதாவது பொங்கும் சிவஞானம் முன் நிற்கவேன்னு சொன்னோன்ன சிவனை சொல்லுகிறார் பாருங்கள். சிவங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதானுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் நோட் அடிச்சான், எவ்வளவு ரூபா நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னு தெரியாம 15 ரூபா நோட் அடிச்சிட்டான். அதை கொண்டு போய் மாத்த கொண்டு போனாங்க ஒரு கடையா போனான் 15 ரூபாய்க்கு. அவன் கூட்டாளி ரெண்டு பேரும் கூட போனானு 15 ரூபாய்க்கு சில்லர் இருக்கா 15 ரூபாய்க்கு சில்லர் இருக்கா. ஒரு கடையில் சொன்னான், தப்பா 1 ரூபா குறையா இருக்கு பரவாயில்லையான்னு. பின்னால் இருக்க வந்தோம்னா டே 15 போனா 15 போறத விட 1 ரூபா தான் குறையுது, சில்லறைய வேணுமா. 15 ரூபாயை வாங்கி போட்டு 2 7 ரூபா நோட்டை எடுத்து திரும்ப கொடுத்தான் இவருக்கு. அவர் எப்படி அதை மாதிரி நம்ம அபுதாயர் அசிர்த்து நடுவர் அவர்களே நீங்க எந்த பக்கம் வந்துருங்க, அவர் எப்படி ஆள் தெரியுமில்ல உங்களுக்கு நடுவர், நீதி தவறாத நடுவர், நீதி தவறிய நடுவர் என்றால் முஸ்லிம் நடுவர் அல்ல, நீதி தவறாத நடுவர். ஏன்னா இஸ்லாமிய நீதி வந்து சத்தியத்தை மட்டும்தான் சொல்லும். சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட நீதிகளை இஸ்லாமிய நடுவர்கள் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட நடுவர் என்ன அப்துல் சமந்து முஸ்லீமா இல்லையான்னு ஐப்பச்சு உந்தி கமலத்தில் உதித்த பிள்ளை, உல்லாச பிள்ளை, சொகுசு பிள்ளை, நம் தந்தைக்கு முன்பிறந்த தாதி பிள்ளையை தாவி கும்மி அடியுங்கடி, கும்மி அடியுங்க கும்மி அடி, நீங்க கோவனை கூறி கும்மி அடின்னு சொல்றாங்க. நம்ம ஆளு கேட்கலாம் மனிதாபிமானத்தோட, தந்தைக்கு முன்னால எப்படி புள்ள பிறக்கும், உங்களுக்கு சங்கடமா இருக்குல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் மனித உருவமாக படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம் உருவாகுவதற்கு, அது இன்னொரு கவிஞர் ரொம்ப அருமையா சொல்றார், திருமகமுதாய் வந்து தேச நீர் அரசியத்தில் 60 அண்டதுண்டம் மடங்களும் கலந்து நின்றும் கருவினில் பாய்ந்து எந்தன் கல்வதை வெளிச்சமாக்கி மறுநபியுள்ளா தோன்றி வரும் அவதாரம் சொல்வோம். அந்த ஒளி என்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனுடைய கல்விலும் பாய வேண்டும். ஒளியாக படைக்கப்பட்டது, மனுவாக படைக்கப்பட்டதற்கு பிறகு நுஃபூத் என்கப்பட்டது முடிந்து விட்டது. இதைத்தான் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் அதனுடைய நாயகராக வைத்து பாடப்பட்ட அந்த பாடல். அதையும் சொல்றான். அப்ப இவங்கள்ட என்ன மனித நேயம் இருக்குன்னு நினைச்சுட்டு நீங்க மனித நேயம் வாழுங்கிறீங்க, ஏன் சாதிக்கு என்ன படிச்சீங்க நீங்களாம், இல்ல என்ன படிச்சீங்கன்னு கேட்கிறேன். மனிதனைய வாழுதுன்னா எப்படிங்க வாழ, எதை நன்மை என்று போற்றப்படுகின்ற உண்மையான நீங்க சொன்ன விஷயத்தை பூரா நாங்களும் சொன்னோம், இதுதான் மனிதனை. ஆனா அப்படி இருக்கானுங்களா? நீங்க ஒரு பிரார்த்தனையை பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு பிரார்த்தனை, நீ படைக்கின்றவா, நீ அழிக்கின்றவா, நீயே நிறைந்த பொருளாய், நீ இருக்கின்றவா, நீ இறங்குகின்றவா, நீ இறங்காமல் விடியலோ, ஆய் வந்து பொருள் வந்து அருள் வந்து இருள் வந்து அடைக்கலமலாகினே நான், அம்புவியும் உம்பருள கங்கனும் நிறைந்தவா, ஆதியே ஜோதிமா முதலவனே, இரணத்தை நீ தருவதென்றோ பின்னொரு நாளிலோ இன்னும் ஒரு நாடு முழுதோ இம்மைதனிலோ மறுமைதனிலோ உயிர் இறந்தொடங்கிய காலமோ நரகிலும் அனுபவம் செய்ய சொல்பவன், வாயிருந்தன் செய்யும் கையிருந்தன் செய்யும் மனமிருந்தன் செய்யுமோ, வானால் இருந்தன்ன ஆனால் இருந்தன்ன மதிதான் இருந்தன்னதான், பே இருந்தது போலவே இருந்தேன் மனம் பெறவே இறங்கியாழ்வாய், பேதமை அகற்றி பெருங்கலி துடைத்து இரண துன்பமும் அகற்றியாழ்வு, தருணத்தில் உதவாதிரு கொடிது நொய்து நீ தான் இறங்காததேனோ, தருணத்தில் உதவாதிரு கொடிது நொய்து நீ தான் இறங்காததேனோ, தயவிலா நாளிதோ அடியேன் செய்த பேரிதோ தலைநாளினில் உள்ளதோ,
கருணைத்தனத்தினில் கருணை புரியாவிடில் கரைகை கொள்ளாயோ பெரியோன். கர்த்தனே, நித்தனே, அர்த்தனே, சுத்தனே, கமலத்துரைத்த கோவே, அறனுற்ற காவல் தந்த அருள் தந்து பொருள் தந்து அல்லாஹ் நின் அடைக்கலமாகிறேன் நான் என்று. இந்த மனித சமுதாயம் அல்லாவிடத்தில் தான் அடைக்கலமாக வேண்டும். அதில் இஸ்லாத்தில் எந்த மாற்று கருத்து? ஆனால் அப்படி மனித சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் மனிதன் மனிதனாக இல்லை என்கப்பட்டதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, எங்களுடைய வாதம் கடைசியில் நான் முடிச்சேன். ஏன்னா நான் வந்து இறைவனர்களால் பேச முடியும், பேச தெரியுங்கிறது நீண்டனால அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப நேரம் பேசினா அது அதிக பிரசங்கி தானே. ஜபருல்லா சொல்வார், எப்போ நம்மளை முடியும்னு சொல்றதுக்கு முன்னால முடிக்கிறோமோ அப்போ தான் பேச்சாலே, இல்லைன்னா அதிக பிரசங்கி. ஆகவே நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் மனித நேயம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நான் அடுக்கடுக்கான ஆதாரங்களை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களை எங்க பக்கம் இடது பக்கம் வாங்கன்னு சொல்லலை, வலது பக்கம் போங்கன்னு சொல்லலை. நீங்கள் நடுநிலையோடு தீர்ப்பு சொல்லுங்கள். எது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்லாமிய உலகத்திற்கு அப்பாற்பட்டு மனித சமுதாயம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மனித நேயத்தை தகர்த்து கொண்டிருக்கிறது. மனித நேயம் செத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனித நேயம் வீழுகிறது, வீழுகிறது, வீழுகிறது என்று கூறி இந்த எனக்கு வாய்ப்பு தந்த நாகூர் நாயகத்தினுடைய இந்த சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை உரித்தாக்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத். வல்ல இறையருளால் நாகூர் நாயகத்தின் இந்த அற்புதமான முற்றத்திலே கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரங்களாக ஒரு சுவையான விவாதம் நடந்து இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது. இங்கே பேசப்பட்ட விஷயங்கள் இந்த மன்றத்திலே சில அதிர்வுகளை, சில யோசிப்புகளை, சில கவலைகளை, சில உறுத்தல்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தீர்ப்பு என்பது ஒன்றெல்லாம் அத்தியாவசியமாக தேவை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சிந்தனைகளை உங்களுக்கு பரிமாறுவது, அதன் மூலம் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைப்பது என்பதுதான் இந்த வடிவத்தினுடைய நோக்கம். எனவே மிகச் சுருக்கமாக என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய மரபு கருதி என்னுடைய தீர்ப்பை வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னதாக இங்கு குளிரும்பி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அருமையான இந்த ஏற்பாடு நாகூர் நாயக நேசப்பேரவையினுடைய ஏற்பாடு. முறையாக திட்டமிட்டு மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டினுடைய வெற்றி தான் பட்டிமன்றத்தினுடைய வெற்றியாக அமைந்திருக்கின்றது. நானும் பல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருந்தாலும் கூட இத்துணை காலம் இவ்வளவு கூட்டம், முதலில் வந்த கூட்டம் கடைசி வரை இருந்தது என்பது நாகூரில் தான் நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் கடைசி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்க வேண்டும் என்றும் தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 5 பேர் எழுந்திருச்சிட்டாங்க, அதனால தான் சொன்னது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ விவாதத்தை என்னுடைய மைய விஷயங்களை எடுத்து வைத்து கொண்டு விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை. என்றாலும் ஒரு சில விஷயங்கள் இவர்கள் பேசியதில் என்னை பாதித்த விஷயங்களை மட்டும் தக்கலை மெஞ்ஞானி பீர் முகமது வலியுல்லா அவர்கள் ஞான புகழ்ச்சியிலே பாடுகிற பொழுது சொல்வார்கள், அன்பில்லானே ஏன் படைத்தாய் என் இறைவா என்று கேட்பார்கள். இப்போ மனிதனாக படைத்தப்பட்டிருந்தால் அவனுக்கு அன்பு இருக்கணும். அன்பில்லாதவர்களை ஏன் படைத்தா என் இறைவா என்று கேட்பார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு மனித சமுதாயத்தில் அன்பு என்பது காணாமல் போய்விட்டது என்று சொன்னால், ஒரு கவிஞன் எழுதினான், அன்பு என்ற தலைப்பில் சுருக்கமாக கவிதை கேட்டார்கள். அன்பு என்ற தலைப்பில் மிக சுருக்கமாக கவிதை கேட்டார்கள். நான் அம்மா என்றேன். அன்பு என்ற தலைப்பில் மிக சுருக்கமாக கவிதை கேட்டார்கள். நான் அம்மா என்றேன். ஒருவேளை இதை அம்மா கேட்டிருந்தால் நான் இன்னும் சுருக்கமாக நீ என்று சொல்லியிருப்பேன் என்று எழுதினான். அப்ப என்று சொன்னால் ஒரு பெற்றோர்கள் வளர்த்தவர்களை இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இந்த மன்றத்திலே விவாதத்துக்குரியதாக ஆனது.
நீ வெளிநாடு சம்பாத்தியம் என்று வந்த பின்னால், வெளியூர் வேலை என்று வந்த பின்னால், நம்முடைய சமுதாயத்திலே பெற்றவர்கள் பெரியோர்கள் கடைசி காலத்தில் யார் வீட்டில் இருப்பது, யார் கவனிப்பது என்பதை பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு திண்டாட்டம், ஒரு நெருக்கடி ஏற்படுத்திருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு என்பது இந்த இஸ்லாமிய அமைப்பு குடும்ப அமைப்புக்கும் உரியதாக மாறிப்போனது என்பது கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வட்டத்தை தாண்டி சிந்திக்க வேண்டும் என்று ஜலாலுதீன் அசரத் கேட்டார்கள். இதெல்லாம் மனிதாபிமானம் என்றெல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படியே பார்த்தாலும் இதை தாண்டி நீங்கள் சிந்திக்க வேண்டும், உலக சமுதாயம் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், பிற சமூகங்களை பற்றிய உறவுகள் என்பது மனிதாபிமானத்தினுடைய அடிப்படை என்றெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இதை இஸ்லாம் வலியுறுத்துகிற என்பதற்கும் அவர்கள் ஆதாரத்தை சொன்னார்கள். இஸ்லாமிய ஆட்சியிலே இஸ்லாம் அல்லாதவர்களை திம்மி என்று குறிப்பிட்டார்கள். ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அரசாங்கத்துக்கு ஜிஸ்யா வரியை செலுத்தி ஒப்பந்தக்காரர்கள் ஆகிவிட்டால் இஸ்லாமிய அரசாங்கத்தில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. ஒரு இஸ்லாமியனோ ஜக்காத்து கொடுக்க வேண்டும், போர் என்று வந்துவிட்டால் போர்க்களத்துக்கு போனோம், ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை, போருக்கு செல்ல வேண்டியதில்லை, ஆனால் பாதுகாப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களுடைய உரிமை உடைமை வாழ்க்கை அத்தனையும் முஸ்லீம்களுடைய பாதுகாப்பில் உள்ளது. எனவே அவர்களை திம்மி என்று இஸ்லாமிய அரசிலே அன்றைக்கு மதீனா நகரமைப்பு சட்டத்தில் பெருமானார் தீர்மானம் செய்தார்கள். தீர்மானம் செய்த பெருமானார்கள் ஒன்றை சொன்னார்கள், யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு திம்மியினுடைய உரிமையை பறித்தால், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய திம்மியின் உரிமையை பறித்தார், அந்த திம்மிக்கு ஆதரவாக அந்த முஸ்லீமுக்கு எதிராக நாளை நியாய தீர்ப்பு நாளிலே நான் வக்கீலாக வந்து அந்த திம்மிக்கு ஆதரவாக வாதிடுவேன் என்று சொன்னார்கள். இதை விட சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு உலகத்தினுடைய எந்த வரலாற்றிலும் எந்த வேதங்கள் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லிணக்கம் சார்ந்ததை இஸ்லாம் உறுதிப்படுத்திய இது இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம். என்னுடைய நண்பர் பேராசிரியர் முருகன் லியோனி அவருடைய பட்டிமன்ற அணியிலாம் பேசுவார், என்னோடு வேலை பார்க்கிறார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கு பார்ப்பதற்கு சென்றிருந்தேன். கல்லூரிக்கு போனோம், அப்படியே புறவிட்டு போனேன். அந்த குழந்தையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலான் போனால் அந்த குழந்தைக்கு நல்ல பவுடர்லாம் போட்டு எடுத்து நல்ல புது சட்டை போட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. கண்ணங்கரேன்னு அப்பனை உரிச்சு வச்சாப்புல அப்படியே இருந்தது அது. நான் சொன்னேன், அப்படியே அப்பனை உரிச்சு வச்சாப்புல இருக்குதேன்னு இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என் பேண்ட்டுக்குள்ளே ஏதோ சூடாக இறங்கிச்சு. தூக்கி பார்த்த முக்கா பேண்ட்டு நனைஞ்சு போச்சு. நான் பதறிப்போனேன், ஏன்னா அப்படியே காலேஜுக்கு வேற போனோம், நல்லவேள காஞ்சிடுச்சு. முன் டெஸ்க் வேற உட்காந்துக்கிட்டு, சார் ஏதோ பேட் ஸ்மெல் வருது இல்லைங்கிறான் ஒருத்த உட்காந்துக்கிட்டு. நான் பதறி போன முக்கா பேண்ட் நனைஞ்சு போச்சு. அப்படி பதறி இருக்கிறபோது அந்த வீட்டில் ஒரு கிழவி, அப்பத்தான் வாங்க அந்த கிழவிய அப்பத்தான் சொல்லிச்சு, பாரிடி என்ன ஆச்சரியம், இத்தனை பேர் வந்து எடுத்தாங்களே, இந்த பாவி மாவ ஒண்ணு கடிச்சாலா, மாமா வந்து எடுத்தோன்னு ஒண்ணு கடிச்சிட்டா பாரு, எம்புட்டு பிரியமிடுச்சு. இதை நீங்க அந்த அப்பத்தாவின் பேச்சை எந்த கணக்கில் வைத்துக் கொள்வீர்கள்? இத்தனை பேர் வந்து எடுத்த பிரியத்தில் ஒன்று கடித்தான், மாமன் வந்து எடுத்தனால. அப்போ இது ஒரு விதமான மனிதாபிமான உணர்வுகள் என்பது எல்லைகளை கடந்து இன்றைக்கு நம்மை கட்டி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதனை காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு தடவை உத்தமபாளையத்தில் இருந்து சென்னைக்கு சொகுசு பேருந்தில் பயணம் செய்தேன். நான் உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெரியவர் வந்து தேனியில் ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் சொன்னார், சார் நான் அந்த ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துக்கிடட்டுமா? சரி உட்காந்துக்கிடுங்க. என்ன நான் இங்கே உட்காந்துட்டேன். பேசிக்கிட்டே வந்தார். கேட்டார், எங்கே போறீங்கன்னு கேட்டார். நான் சென்னைக்கு தான் போறேன்னு அவர் சொன்னார். நானுக்கு உடம்பு சரியில்லை சார், படுத்தா தூங்கிடுவேன், இந்த மேல்மருவத்தூர் வந்தால் என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னார். நான் என்ன பாப்பா, மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தியை வழிபாடு செய்ய போறார், சரி பெரியவர் நீங்கள் தூங்குங்க நான் எழுப்பி விடுறேன்னு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி ஆகணும்ட்டு. எனக்கு தூக்கம் வருது, ராத்திரி 2 மணி 3 மணி ஆச்சு, திருச்சி தாண்டவர் என்னால் உட்கார முடியல. இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பெரியவரை எழுப்பி விட்டுக்கிட்டு தான் நம்ம தூங்கணும்ட்டு மேல்மருவத்தூர் வர நான் தூங்காமல் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து, பெரியவரே பெரியவரே மேல்மருவத்தூர் வந்துருச்சு எந்திங்க என்ன. அவர் எழுந்து என்ன பண்ணார், சட்டரை திறந்தார், திறந்து வெளியே கையை போட்டு அம்மா ஆதிபராசக்தின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு படு தூங்கிட்டார். என்ன பார்த்தவர் நன்றி வேற சொல்லி தூங்கினார். 10 மணி நேரம் முடிச்சிருந்திருக்கு அந்த மனுஷனு காட்டி. இப்போ இது கஷ்டம் தானே,
சிரமம் தானே, அநியாயம் தானே. ஆனா இது அநியாயமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெரியவர் ஆதிபராசக்தியை வழிபாடு செய்வதற்கு அப்துல் சமது 10 மணி நேரம் விழித்திருந்தான் என்பது அப்துல் சமதின் சந்தோஷம் அல்ல, இந்திய தேசத்தின் சந்தோஷம். இப்படியே நாம் வாழ்க்கையை எதிர்கொண்டு ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் யாருமே எதிரிகளாக, பகைவர்களாக, பிறராக தெரியாது, எல்லாரும் நம்மவர்களாக தெரியும். ஒரு காலகட்டம் இருந்தது, அண்ணன் தம்பிகளாக பரிமாறிய காலகட்டம் எல்லாம் இருந்தது, அது இன்றைக்கு காணாமல் போய்விட்ட விஷயம். எனவே இந்த சமூகத்திலே அந்த நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால் முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளாகவே முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பிற சமூகங்கள் சார்ந்த உறவுகளை கொஞ்சம் தூர நிறுத்தி இருக்கிறது என்பதும் நாம் இந்த நண்டத்திலே அவர் பேச்சின் மூலம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர் பேசுகிற பொழுது ஒன்று சொன்னார், அண்ணன் பேசுகிற பொழுது அருமையாக சொன்னாங்க, மஜிதானன் சொல்லும்போது என்னை சார்ந்தவர்கள் அல்ல ஒரு வார்த்தை சொன்னார், பெருமானார் சொன்ன வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையான வாசகம் அது. அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் என்னை பசியோடு இருக்கிற பொழுது சாப்பிடுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல. பல இடங்களில் சொல்றாங்க பெருமானார், 3 நாட்களுக்கு மேல் சண்டையிட்டு விட்டு பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த வசனம் பல இடங்களில் வரும், எல்லாமே ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடங்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்துவார்கள் பெருமானார். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து, அண்டை வீட்டுக்காரன் பசித்து இருக்கிற பொழுது சாப்பிடக்கூடாதுன்னாங்க, கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணீரையாவது அதிகப்படுத்தி கொண்டாவது நீங்கள் கவனிங்கன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா, இந்த வீட்டிலிருந்து சமையல் வாசனை இருக்குது, அதாவது பக்கத்து வீட்டுக்கு போகாமல் பார்த்து கொள்ளுங்கன்னாங்க. இது மனிதாபிமானத்தினுடைய உச்சம். ஏன்னா பக்கத்தில் இல்லாதவர்கள் ஏழைகள் இருப்பார்கள், அப்படிதானா? அவர் கொடுத்து சாப்பிடணும். இன்னும் எந்த அளவுக்கு கொடுத்து சாப்பிட்றாங்கிறது வேற விஷயம். ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் விருந்து கூப்பிட்டான், அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, இவனாவது விருந்து கொடுக்கறதாவது. ஆனா ஊர்ல பெரிய கஞ்சாவன் தான். எந்த அளவுக்கு பெரிய கஞ்சன் சொன்னா வந்து சொல்லப்படாது, பக்கத்து வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சது, இவன் ஃபயர் சர்வீஸுக்கே மிஸ்டு கால் கொடுத்தாள், அவ்வளவு பெரிய கஞ்சன். இன்னும் சொல்லலாம் அவனை பத்தி ஒரு கஞ்சன், இந்த தாண்டி ஒரு கஞ்சனை நீங்க உதாரணம் காட்ட முடியாது. எந்த அளவு கஞ்சன்னா வந்து, கல்யாணமான புதுசுல செலவழிஞ்சு போகுமேனு ஹனிமூனுக்கே தனியா போனாள், இதை தாண்டி ஒரு கஞ்சனை சொல்ல முடியுமா? யாரும் முடியாது. இருந்தாலும் விருந்த மறுக்க கூட நம்மால் போயிட்டான். பார்த்தா கம 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 நெய்ச்சோறு கோழி குழம்பு வாசம் தூக்குது, பிரம்மாதமா இருக்குது. நம்மால் விருந்துக்கு போன என்ன பண்ணோம், அப்படியே சோத்தை குழச்சி எடுத்துட்டு வாய்ப்பக்கத்தை கொண்டு போய் சொன்னா, அன்னைக்கு கோழி குழம்பு வாசமே தூக்குதுன்னா. அவன் சொன்னா தூக்காம என்ன செய்யும், கோழி வா வீட்டு கோழி ஆச்சே. ஆதாயம் இல்லாம இன்னைக்கு யாரும் அழைத்தவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்கே தயாரா இல்லை, அப்படிப்பட்ட சூழல்ல. பெருமானார் என்ன சொன்னாங்க, கொடு முடியலையா, அந்த சமையல் வாசனையாவது பக்கத்து வீட்டுக்கு போகாமல் பார்த்து கொள்ளாங்க. இதுதான் மனிதாபிமானத்தின் உச்சம், ஒரு உளவியல் சார்ந்த அணுகுமுறை. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருப்பார்கள், அவர்கள் எப்பொழுதும் இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்தி பட்டு போவார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில இருந்து நம் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய விதவிதமான சமையல் வாசனை அங்கு செல்கிற பொழுது அவர்கள் மனதில் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும், நமக்கு இல்லையே. அது குழந்தைகள் அதிகமாக பாதிக்கும். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பழங்கள் வாங்கி சென்றீர்கள் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கள். அப்படி கொடுக்க முடியவில்லையா, அந்த பழத்தோலையாவது பக்கத்து வீட்டு குழந்தைகளின் கண்களில் படாமல் பார்த்துக்கொள். என்னை பொறுத்த அளவில் வன்முறையிலேயே மிக கொடூரமான வன்முறை எது தெரியுமா, தன்னிடம் இருப்பதை காட்டி இல்லாமையை கொச்சைப்படுத்த. வன்முறையிலே மிக கொடுமையான வன்முறை, தன்னிடம் இருப்பதை காட்டி இல்லாதவர்கள் மனதில் ஏக்கத்தை ஏற்படுத்தல் பெரிய கொடுமை. கல்யாண வீடுகளுக்கு போறோம், நகை நட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய போட்டுட்டு போனா, இந்த காதில் ஒரு தோடு போடுவதற்கு ஒன்று கூட இல்லாமல் வெக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் கூனி நிற்கக்கூடிய சகோதரி ஒருத்தி வருகிறாள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு அடுத்தவர்களை முன்னிறுத்தி தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலுமே அடுத்தவர்களை முன்னிறுத்தி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. ஏன் இறைவனை தொழுகின்ற தொழுகை கூட உன்னோடு தொழக்கூடியவர்களை முன்னிறுத்தி தான் இருக்க வேண்டும். மிகப்பெரிய கலீஃபா, பல தேசங்களுக்கு கவர்னராக இருந்தவர் முஹாதிபுன் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர் மீது ஒரு புகார் வந்தது பெருமானார் காலத்தில். புகாரை கொண்டு வந்தவர்கள் யார், வேலித்தன் தோட்டங்களிலும் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய தொழிலாளர்கள் கொண்டு வந்தார்கள்.
என்ன சொன்னார்கள், நாங்கள் பகல் முழுக்க சூரியனையே திருப்பி சுடக்கூடிய பாதவன பிரதேசத்திலே ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டு பேரித்தன் தோட்டங்களிலே வேலை செய்து கொண்டு இரவு நேரத்திலே வீடு திரும்பினால் இசா தொழுகைக்காக மூவாதவர்களுக்கு பின்னால் நாங்கள் போய் நின்றார் எங்களுக்கு இமாமத்து செய்து தொழக்கூடிய மூவாதவர்கள் சூரத்தில் பக்ராவை ஓதி தொழ வைத்து விடுகிறார். சூரத்தில் பக்ரா என்னத்துக்காரு, ஒன்றரை மணி நேரமா குறைஞ்சதும் வேகமாவதுனா கூட வரும். ரெண்டாவது இஸ்ரான்ல நீண்ட அத்தியாயம் தான் ரெண்டாவது அத்தியாயம். எங்களால் அவருக்கு பின்னால் தொழ முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. உன்னை பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா, மூவாது அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். மூவாது அழைத்து வரப்பட்டார். மூவாதை பார்த்து பெருமானார் என்ன கேட்டார்கள் தெரியுமா, மூவாதை நீர் என்ன மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீரா என்று கேட்டார். இறைவன் வழங்கிய வேதத்தின் வசனத்தை ஓதி அந்த இறைவனையே நீண்ட நேரம் தொழுவது என்பது என்ன குழப்பத்தை ஏற்படுத்துவதா? உன்னோடு தொழக்கூடிய சக மனிதனுடைய உடல் நலன், உள்ள நலன், மனநலனை கருத்தில் கொள்ளாமல் நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழவைப்பது கூட இஸ்லாத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இறைவனை வழிபடுகின்ற வழிபாடு கூட உன்னோடு தொழக்கூடிய சக மனிதனை முன்னிறுத்தி இருக்க வேண்டும். இஸ்லாம் மக மனிதனை பார்க்கக்கூடிய மார்க்கம். சக மனிதனை பார்க்காத எந்த விஷயமும் இஸ்லாத்தில் கிடையாது. மனிதாபிமானத்தை இஸ்லாத்தை வைத்து எதை பேசலாம், எதுவும் கிட்ட நிக்காது, அவ்வளவு பேசலாம். அப்படின்னா நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு இன்றைக்கு உரசி பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை நம்மோடு வந்து நிற்கிறது என்று கேட்கிறேன். கேட்டாரே ஒரு கேள்வி, ஊனமுற்றோர்களுக்கான அமைப்பு இருக்கிறதா என்று கேட்டாரா, இருக்குதா? ஒரு இதில் கிறிஸ்தவர் உழைத்திருக்கிறார்கள். என்ன ஆபத்து நிகழ்கிறது தெரியுமா உங்களுக்கு? இப்பொழுது தேனி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமங்கள் ஒரு காலத்திலே தலித்துக்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற சமூகத்தவர்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களிலே இப்பொழுது நாங்கள் இறங்கி சில வேலைகளை செய்கிறோம். சில கிராமங்களை சில அமைப்புகள் மூலம் தத்தெடுத்து வேலைகளை செய்கிறோம். மஸ்கட் முஸ்லீம் தமிழ் சங்கம் ஒரு முஸ்லீம் சங்கம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கின்றது. சென்னையில் புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய பேருந்து உதிரி பாகங்கள் விற்பனையாளர் சங்கம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கிறது. ரியாதில் இருக்கக்கூடிய டஃப்ரஜ் என்று சொல்லக்கூடிய அவங்க ஒரு கிராமத்தை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி நான் நமக்கு அறிமுகத்தில் தத்தெடுத்து கல்விக்காக வேண்டிய வேலை செய்கிறேன். என்ன என்ன சிக்கல் என்ன வந்து போச்சுன்னா, தேவாரம் என்று சொல்லக்கூடிய ஊரில் குட்ஸப்பேடுன்னு ஒரு பள்ளிக்கூடம், இந்த தாழ்த்தப்பட்ட ஜனங்களாக இருந்த முஸ்லீம்களாக வந்தவங்க அப்படியே தான் வாழ்க்கை தரத்தில் கூலி வேலை செய்தாதான் அவங்களுக்கு வாழ்க்கை. நம்மவர்கள் யாரும் அவங்கள கண்டுகிடல. பிள்ளைகள் எல்லாம் நீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து அவங்களுக்கு ஆசை இருக்காதா? ஆனா ஆசை இருக்கிறது, படிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை. எனவே என்ன செய்யறாங்க, எங்கேயாவது வந்தா வந்து குச்சப்பேடு பள்ளிக்கூடத்தில் வந்து இருந்து வந்து என்ன பண்ணாங்க, டிமீனாட்சிபுரம், திம்மிநாயக்கம்பட்டி, கோணாம்பட்டி, கோயந்தப்பட்டியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வந்து உங்க பிள்ளைகளை எல்லாம் எங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, நாங்க ஃப்ரீயா சேர்த்துக்கிடுறோம், ஃப்ரீயா யூனிஃபார்ம் கொடுக்குறோம், மத்தியான சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொன்னா அப்படியா இங்கிலீஷ் படிப்பு கிடைக்குன்னு பிள்ளைகள்லாம் கூட சேர்த்தாங்க. என்ன நடந்து போய் தெரியுமா, எல்லாம் சர்ச்சைக்கு கூட்டி போயிட்டாங்க. இப்படி ஆம்பளைகள் இல்லாத நேரத்தை டீச்சர்ஸ் வீட்டுக்கு வந்து நம்ம பொம்பளைகிட்ட பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம். இந்த விஷமம் நடந்து ஆரம்பித்த உடனேதான் முடித்து கொண்டு இப்பொழுது அந்த பிள்ளைகளை முழுக்க அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து விடுவித்து அழகுக்குமா மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று சில பள்ளிக்கூடங்களை சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கான செலவுகளை சில அமைப்புகள் மூலம் ஏற்று சில ஏற்பாடுகளை செய்யணும். நாம் நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தாத பின்னணியில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு பிறரை வெளியேற்றக்கூடிய அல்லது கவர்ந்து செல்லக்கூடிய மோசடித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அசரத் அவர்கள் ஞாபகப்படுத்தினார் என்று சொன்னால், இதை எல்லா அமைப்பினரும் பட்டிமன்றத்திலே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். ஆனா ஒரு விஷயத்துல சந்தோஷம், இஸ்லாமியர்கள் யாரும் இதுவரை முதியோர் இல்லம் திறக்கலை. அந்த அளவுக்கு சமுதாயம் பாராட்டப்பட வேண்டிய சமுதாயமாக இருக்கிறது, அது பாராட்டணும். அதிலும் கூட சிலர் சொல்கிறார்கள் முதியோர் இல்லம் திறக்க வேண்டும், தயவு செய்து திறந்துடாதீங்க. திறந்தா நம்ம ஆள் நிச்சயமாக கொண்டு வந்து விட்டுக்கிட்டு மாசம் மாசம் ரூபாயை கொடுத்துடும் பார்த்துடுங்கன்னு போயிடுவான். எனவே இந்த சிக்கல்கள் எல்லாம் வராமல் பார்ப்பது என்று சொல்லக்கூடியது இந்த பட்டிமன்றம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தெளிவு என்று நான் கருதுகிறேன். இங்கே பேசுகிற பொழுது அழகா சொன்னாங்க, பாகிஸ்தானில் இருந்து வந்த ஒரு சிறுமிக்கு இங்கிருந்த ஒரு இதயம் பொருத்தப்பட்டது. ஹசரத் அந்த சிறுமியின் பெயர் என்னன்னா வந்து நூர் ஃபாத்திமா. நூறுனா ஒளி, அப்படிதானா? ஒளி இழந்து வந்தது குழந்தைக்கு இந்தியா ஒளி கொடுத்து நினைச்சது அனுப்பி வைத்தது. இது போன்ற மனிதாபிமானங்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு முகிழ்த்து கொண்டிருப்பது அவசியம். அப்துல் கலாம் ஒரு கருவியை காலிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய கருவியை கண்டுபிடிக்க அவரே கண்டுபிடித்தார், அது ஆச்சரியமான விஷயம். பிளாஸ்டிக் கருவி இல்லை, அது
அது பிளாஸ்டிக் கருவி இல்லை. ஏவுகணைகளை மேலே ஏற்று ஏவுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல் இருக்குல்ல, அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், குறைந்த எடையுடையா இருக்கும். அந்த மெட்டலை வைத்துக் கொண்டு, அந்த பொருளை வைத்துக் கொண்டு காலுக்கான கருவி கண்டுபிடித்தார். அப்துல் கலாமே கண்டுபிடித்து கொடுத்த விஷயம். இப்படி மனிதாபிமானம் சார்ந்த வெளிப்பாடுகள் நிறைய இன்றைக்கு வந்து கொண்டிருப்பது விஷயம். என்ன என்று சொன்னால், மனிதம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வாழ்கிற பொழுது அவனுக்கு எதிரான விஷயங்களை கூட அவன் நேசிக்க ஆரம்பித்து விடுவான். இந்த உள்ளம் நமக்கு வர வேண்டும். இதுதான் இந்த பட்டிமன்றம் ஏற்படுத்தக்கூடிய தெளிவாக இருக்க வேண்டும் என்று கருதினேன். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு 7:30 to 8 o'clock நான் ஊருக்குள் போய்விட்டு நான் வசிக்கக்கூடிய பிடிஆர் காலனிக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது என் பின்னால் வந்த ஒரு வாகனம், ஒரு டூவீலரில் வந்தவர் என் நான் திரும்பி உள்ள நுழையிறேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, மோதிட்டான், மோதி நான் விழுந்து எனக்கு கொஞ்சம் நாடி இப்போ கூட பிரச்சனை இருக்குது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இந்த பக்கம் லேசாக வலிக்குது, டிராவல் பண்ண வலிக்குது. ஆனால் அவனுக்கு கடுமையான சேதம், செத்துப்போன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் மேற்படி டாஸ்மாக் ஐட்டத்தை போட்டு வண்டி ஓட்டிருக்கார், உண்மையான குடிமகன். ஆமாம் ஆமாம், பாஸ் மார்க் வாங்கினா போதும், டாஸ்மார்க்கில் வேலை உறுதி தமிழ்நாட்டில். ஆமாம், வந்து என்னன்னா வந்து மோதிட்டான், கடைசியில் எடுத்து எடுத்து பொழைச்சிட்டான் வச்சுருங்க, நாங்கள் எதுக்கும் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து என்ன செய்தான், போலீஸில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்த நாள் காலையில் நண்பர்கள்லாம் விசாரிக்க வந்தாங்க, சார் என்னாச்சு என்னாச்சுன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்துக்கிட்டு இருந்தேன், பின்னால் ஒரு வண்டி வந்தது, நான் பார்த்தான் திரும்ப, ரொம்ப தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்தவன் வந்து தண்ணியை போட்டு வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, அவனுக்கு நிதானம் இல்லாமல் வந்திருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு வந்திருக்கான், முன்னால் ஒரு வண்டி போகுது, இதான் ரோடுன்னு என் பின்னாலே வந்திருக்கான். நாங்க திரும்பின உடனே ரோடு திரும்புறது அவனும் திரும்பிட்டான், அதனால இடிச்சுட்டான் பாவன். என்ன சார் அடிபட்டு கைகால தூக்க முடியாம கிடக்கும்போது என்ன சார் இதை நக்கலா பேசிருக்கிறேன், வேற என்னத்தை சொல்றது. ஒரு 25-30 நாளைக்கு பிறகு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தா என்னன்னு கேட்டா, சார் நீங்க கேஸை வாபஸ் வாங்கினேன், இல்லைன்னா இவருக்கு வேலை போயிருந்தாங்க, கண்ணெல்லாம் கட்டு போட்டு எடுத்து ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான் முடிச்சுக்கிட்டேன். ஏண்டா இப்படி, இல்லை சார் இவருக்கு வேலை போயிரும்னா, எங்கடா வேலை பார்க்கறேன்னு கேட்டா, நான் வந்து மதுரை போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருக்கிறேங்கிறான். அடப்பாவி, ஒன்று நம்பி எப்படியா ஸ்டீரிங்கை கொடுக்குறாங்க, இப்படி என்னென்னா ஒரு டிரைவராக இருந்து தண்ணியை போட்டுட்டு வண்டியை ஓட்டலாமான்னு கேட்டால், வேறு ஒன்றும் இல்லை சார், எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு வாரமாக பிரச்சனை, அதனால தான் தண்ணியை போட்டேன்னா. ஏன்னா மல்லிகை கூட வருவேன்னு அவள் காத்துக்கிட்டு இருந்துக்கா, நம்ம மல்லியோடு போகிறது போய் மில்லியோடு போய் கதவை திட்டுருக்கான், பிரச்சனை வராமல் செய்யும், சரின்னு கேஸை வாபஸ் வாங்கி விட்டு வச்சுருக்கேன். அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது, உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமந்தன்பட்டி கிராமத்தை சார்ந்த அந்த டிரைவரும் அவனுடைய பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தால் தான் அப்துல் சமூக சந்தோஷமா இருக்க முடியும். அனுமந்தன்பட்டி கிராமத்தை சார்ந்த பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய டிரைவருக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைன்னா, எங்கேயோ ஒரு அப்துல் சமூகத்துக்கோ ஒரு ஆரோக்கியசாமிக்கோ அல்ல அன்பளருக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அவரவர்கள் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தால் தான் நாம நம்ம பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் இப்படி சிந்திக்கக்கூடாது? எங்குதான் எங்கோதானே குண்டு வெடிக்கிறது, எங்கோதான 100 பேர் செத்து போனார்கள், எங்கோதானே 2000 பேர் அழிந்து போனார்கள் என்று சொன்னால் நம்மை பாதிக்கிறது. அரபு நாடுகளில் குண்டு வெடித்தால் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்கிறது, போக்குவரத்தினுடைய விலை, ஆயிலுடைய விலை உயர்கிறது, காய்கறிக்கும் புளிக்கு நாம் அதிகமாக விலை கொடுக்கிறோம். உலகம் முழுக்க அமைதியாக இருந்தது என்று சொன்னால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், நாம் அமைதியாக இருக்க முடியும். எனவே இந்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது முகிழ்த்து விட்டது என்று சொன்னால் மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடியது அப்பொழுதுதான் வரும். இதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தந்த சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் யாரையாவது எதிரியாக கருதினார்களா? அவர்களுடைய கொள்கைகளை வெறுத்தவர்கள் உண்டு, கொள்கைகளை பிடிக்காதவர்கள் உண்டு, ஆனால் யாரும் எதிரிகள் கிடையாது. அதான் உள்ள தொழுவதற்கு அனுமதிக்கலையே, அனுமதிக்காத ஒரு கையில் தானே மக்கா வெற்றியின் போது சாவியை கொடுத்தார் உஸ்மான் பின் தல்காவின் கையில. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், அவர் கொள்கைக்கு முரண்பட்டவர்கள் இருந்தார்களே தவிர யாரும் எதிரிகள் கிடையாது, பகைவர்கள் கிடையாது. ஆனால் சொந்த சமூகத்தவர்களை நாம் எதிரிகளாக பகைவர்களாக கருதினால், உடன் பிறந்தவர்கள் ஊர்க்காரர்களை எதிரிகளாக பகைவர்களாக கருதினால் என்ன அர்த்தம்? ஆனால் உலகம் ஒரு விஷயத்தில் இன்றைக்கு தெளிவாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். ஈராக்கிலே அல்பாக்தாதியா தொலைக்காட்சியினுடைய நிருபர் செய்து என்ன பண்ணா, கடைசியாக ஈராக்குக்கு வந்த ஜார்ஜ் புஷின் மீது சூவ தூக்கி எறிஞ்சான். அப்படிதானா, முதல்ல ஒரு சூ போச்சு, ரெண்டாவது ஒரு சூ போச்சு, ரெண்டு தடவை தலையை குனிஞ்சிட்டான். நானும் ஒரு கவிஞங்கிறதுனால ஜபர்லா அண்ணமாயப்பட்ட ஆளுகளுடைய இதெல்லாம் படித்ததுனால எனக்கும் கொஞ்சம் சிந்தனை வந்தது. என்ன வந்து, நான் வந்து என் மாணவர்கள்ட்ட சொன்னேன் வகுப்பறையில், அது அவமானப்படுத்தப்பட்டு அவமானப்படலாம் வெக்கப்பட்டான்னு.
ஏன்னா அந்த அல்பாக்தாதிய தொலைக்காட்சி நிருபர் என்ன சொல்லி இறங்கான் தெரியுமா? செய்யுது, விடைபெறப்போகும் உனக்கு நாங்கள் தரும் கடைசி முத்தம் இது என்று சொல்லி சூ இறங்கான். அப்ப அந்த சூ முத்தம் பக்கத்துல போகும்போது புஷ்ஷுக்கு வெக்க வந்துடும், தலையை குனிஞ்சான். கவிஞன்னா அப்படி யோசிச்சுனாங்கல்ல. ஆனா உலகத்தில் எந்த நாடாவது இதை கண்டனம் செய்ததா? அதான் கேள்வி. உலகத்தில் எந்த நாடாவது புஷ்ஷின் மீது செருப்பை எரிந்தது அநாகரீகம் என்று கண்டனம் செய்ததா? ஒருத்தர் செய்யல. இப்ப என்ன காரணம் என்று சொன்னால், உலகம் என்று சொல்லக்கூடியது அமைதியை விரும்புகிறது. உலகத்து நாடுகள் அமைதியை விரும்புகின்றன, மனிதாபிமானத்தை விரும்புகின்றன. எவன் அதற்கு எதிராக இருக்கின்றானோ அவன் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்று உலகம் நினைக்கிறது. அதனால் தான் இவர் சொன்னது போல 70% மக்கள் இன்றைக்கு அமெரிக்காவிலே வெள்ளையர்களாக இருந்த பின்னாலும் கூட அதிகமான ஓட்டு வித்தியாசத்திலே ஒரு கருப்பன் வெள்ளை மாளிகைக்குள்ளே இன்றைக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றான். அமெரிக்கர்கள் அதை விரும்பவில்லை. மிக முக்கியமான விஷயம், அமெரிக்காவில் விரும்பவில்லை இன்றைக்கு. அதான் எனவே உலகம் என்று சொல்லக்கூடியது, எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. இந்த எண்ணங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது இன்னைக்குள்ள அடிப்படை. இதற்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்காக முரண்பட்டு போகக்கூடிய போக்குகள் நம்மிடம் இருந்து களையப்பட வேண்டும். பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முன்னால் கூடியிருந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நஃபிலான தொழுகை, நோன்பு, தர்மம் இவற்றை விட சிறந்த அமல் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உபரியான தொழுகை, நோன்பு, தர்மம் இவற்றை விட உயர்ந்த அமல் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அது மனிதர்களிடையே சமாதானம் செய்து வித்தல். நான் உபரியான தொழுகை, நோன்பு, தர்மம் இவற்றை விட சிறந்த அமல் எது? ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் செய்து கொள்வது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாவிதனின் கத்தி முடியை களைவது போல, நாவிதனின் கத்தி முடியை களைவது போல மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய பிளவுகள் அவர்களுக்கான நன்மைகளை போற்றி விடுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு நம்மிடம் ஏற்பட்ட கொள்கை சார்ந்த, இன்னும் பல்வேறு விதமான அரசியல் சார்ந்த ஏதோ சின்ன சின்ன பிளவுகள் நமக்கான நன்மைகளை நம்மிடம் இருந்து போக்கிவிட்டது. அது சரிப்படும் சிக்கல். அப்படியா என்று சொன்னால், ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது, சமாதானம் செய்து கொள்வது என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒரு வழிபாடு, இபாதத். இஸ்லாமியர்கள் இதை கருத்தில் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால், இந்த சமூகம் வந்து எப்பொழுதும் நடுநிலை சமூகம் மட்டுமல்ல, வெற்றிக்குரிய சமூகம் இந்த சமூகம் தான் இருக்கும். இதை கருத்தில் கொள்ளாத காரணத்தினால் தான் இன்றைக்கு 3.5% இடஒதுக்கீடு கிடைத்த பின்னாலும் கூட நம்மால் இந்த சமூகத்திலே இன்றைக்கு துடிப்போடு இயங்க முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் வேண்டாம்ட்டான், எவ்வளவு தைரியமா இருக்கிறான் பாருங்க. 3.5% இடஒதுக்கீடு கிடைத்த பின்னாலும் கூட சமீபத்திலே போலீஸ் வேலைக்கு ஏழு செலக்ட் பண்ணிருக்கிறார்கள், நம்ம பிள்ளைகள் யாரும் செலக்ட் ஆகல. அதான் சிக்கல். எங்க காலேஜில் 17 மாணவர்களுக்கு போலீஸ் செலக்ஷன் கிடைச்சிருப்போம் படிச்சுட்டு இருக்கவனு. 17 ஒரு பையன் கூட முஸ்லீம் பையன் கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் போறதே இல்லை. இவர் அரபு நாட்டுக்கு போயிடுவார். அரபு நாட்டில் போய் அங்கே என்ன செய்யறாரு நமக்கு தெரியும். அங்கே போய் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வரக்கூடியவன். அங்கே தெரியும் என்ன பாடுபடுறான். ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய முனிசிபல் கேம்பில் ஒரு நிகழ்ச்சி பேசினேன். இந்த ஈட்டியே ஒரு அற்புதமான பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த பள்ளிவாசல் மண்டபத்துக்குள்ள நிகழ்ச்சி நடக்குது. சீமான் அமைப்பு என்ன அழைத்திருந்தது. அங்கே போயிருக்கும் போது அங்கே ஒரு நிகழ்ச்சி பேசும்போது பார்க்கறது, நம்ம முன்னால் நிறைய பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கு. நாகர்கள் பகுதி, உத்தமபாளையம் பகுதி, தெரிஞ்ச முகங்கள் ஆங்காங்கே இருக்கு. ஆக சந்தோஷமா இருந்தது, நம்ம பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷமா இருந்து. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எல்லாரும் சந்திச்சு பேசணும், கடல் கடந்து வந்திருக்க நம்மளும் சந்திப்பான்ல. நானும் ஆசையோடு இருந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு பயனையும் காணும். ஏன், நான் என் முன்னால் வருவதற்கு வெக்கப்படுகிறான். தெரிந்தோ தெரியாமல் என்ன செய்யற என்று ஒரு வார்த்தை கேட்டேன்னா அவனால் சொல்ல முடியாது. எங்க கழுவுற, எங்க தொடங்கிறேன் சொல்லுவானா? வெக்கப்பட்டு தனக்குள்ளாக கூனி குறுகி தாழ்வு மனப்பான்மையோடு தான் அவன் அங்கே வாழ்கின்றான். எனவே இந்த தேசத்திலே நாம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், இங்கே நாம் கால்பதித்தாக வேண்டும். இது நம்முடைய அந்நிய தேசம் கிடையாது. இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது உன்னுடைய தேசம். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியிலே, பண்பாட்டிலே, கலாச்சார பண்பாட்டு நிர்வாக அமைப்பினுடைய தூக்கிலே, எல்லா விஷயத்திலும் உனக்கு பங்கு இருக்கின்றது. எனவே இந்த விஷயங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு கல்வியிலே அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேர் இதை செய்து கொண்டிருக்கிறோம்?
ஒரு ஜமாத்திலே ஒன்னாம் கிளாஸ் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராவது ஒருவர் இடையிலே படிப்பை நிறுத்தினால் அந்த ஜமாத் அவமானப்பட வேண்டும். ஒரு ஜமாத்தினுடைய பெருமை எது என்று சொன்னால், இனிமேல் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடிப்பது வரை எந்த டிராப் அவுட்ஸும் கிடையாது எங்க ஜமாத்துல என்று சொல்வது பெருமையாக கருதப்பட வேண்டும். இந்த விஷயங்களிலே நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று கேட்கிறேன். எனவே நிறைய விஷயம் இதுதான் இன்றைக்கு மனிதாபிமானம் என்று நான் கருதுகிறேன். சொந்த சமூகம் கண் முன்னால் சாக கிடைவது கண்டுவிட்டு நாம் இன்னொரு இடத்துல போய் கைகுலுக்கி கொண்டிருப்பது என்று சொல்லக்கூடியது ஒருத்தர் வேடு ஏமாற்று வேலையா வித்தியாக இருக்க முடியும். எனவே இந்த அமைப்புகளை நடத்தக்கூடியவர்கள், இந்த நிர்வாகங்களை நடத்தக்கூடியவர்கள் பல்வேறு விதமான கொள்கை முரண்பாடுகளோடு அவரவர்களாக அங்காங்கே ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொது விஷயங்களிலே தயவு செய்து ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடியது உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான சமுதாயமாக இருக்க முடியும். எனவே அதுவரை நாம் வந்து இங்கே நம்மிடம் அதிகமான மனிதாபிமானம் இருக்கிறது. இது ஒரு சீசன் மனிதாபிமானம், அவ்வளவுதான். சுனாமி வந்தது எல்லாருக்கும் உதவி செய்தும் சரி, நம்முடைய மனிதாபிமானத்தை காட்டும். சரி, அடுத்து மனிதாபிமானம் எங்க போச்சு? பக்கத்து தெருவில் அவன் செத்து கிடக்கும் போது போக மாட்டேங்கிறிய. நாகர்கோவில் பகுதியில் என்ன ஆகி போச்சுன்னா சொந்த சகோதரனுடைய கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான். பாபா காசிம் ஒலியுல்லா மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு போட்டார்ல, அந்த மண்டபத்தில் கல்யாணம் வச்சா போக மாட்டேங்கிறான். ஏன்னா பாபா காசிம் ஒலியுல்லா மண்டபம், பாபா காசிம் தர்க்கங்கே இருக்குது. அந்த மகானுடைய பேரை வச்சிருக்காங்க மண்டபத்துக்கு, அந்த மகானுடைய பேரை வைத்த காரணத்தினால் அந்த மண்டபத்தின கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான். சொந்த சகோதரனுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான். இது என்ன இஸ்லாமிய நாயவன், இது என்ன கொள்கை கேட்கிறேன். முஸ்லீம்கள் ஒன்று கூட கூடிய தளங்கள் எல்லாம் உடைந்து விட்டது. இன்றைக்கு முஸ்லீம்கள் மிக சமூகத்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய களங்கள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. தர்காக்கள் மீதான தாக்குதல், தர்காக்கள் மீதான விமர்சனங்கள், கொண்டாட்டங்கள் மீதான விமர்சனங்கள், நாம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் மீதான விமர்சனங்கள், உருசு விழாக்கள் மீதான விமர்சனங்கள் என்று நாம் எங்கெல்லாம் ஒன்று கூடுவதற்கு ஒரு களங்கள் அமைக்கப்பட்டிருந்ததோ இந்த சமுதாயத்திலே இந்த களங்கள் எல்லாம் இன்றைக்கு உடைந்து விட்டது. அப்ப எப்படி சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கும்? ஒரு உருசு விழா, ஒரு தர்கா விழா, ஒரு மீலாது விழா என்று, ஒரு பள்ளிவாசல் விழா என்று எல்லோரும் ஒன்று சேர்வார்கள், பிற சமூகத்தோடு வந்து ஒன்று சேர்வார்கள். இந்த ஒன்று சேர்க்கக்கூடிய களங்களை எல்லாம் இன்றைக்கு உடைத்து விட்டார்கள். மிச்ச சொச்சமாக நாகூர் போன்ற புண்ணிய தலங்கள் ஒரு சில தான் இருக்கின்றன. இவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வேதனைக்குரிய விஷயம். எனவே நாம் ஒன்று சேரக்கூடிய களங்களையே ஒரு சமூகம் உடைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது வேறு ஏதோ சமூகத்தை களத்தை உருவாக்குங்கள், நீங்கள் வேற எந்த களத்தையும் உருவாக்கவும் மாட்டேங்கிறார்கள். அதான் சிக்கல். சொந்த சகோதரனை களத்து விட மாட்டேங்கிறாங்க. மூணு பெருநாள் நடக்கும் எங்க ஊர்ல, நாகர்கோயில் மூணு பெருநாள், நாலு ஆயிடுச்சா, நாலு நடக்குது எனக்கு தெரியும். நான் ஊருக்கு போய் கொஞ்ச நாள் ஆச்சு, நிலவரம் மாறி போச்சா? சரி, என்ன சிக்கல். எனவே இதுதான் பிரச்சனை. ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன், ஒரு நடுநிலை சமுதாயத்தை சார்ந்தவன், ஒற்றுமை சகோதரத்துவத்தை உலகுக்கு கற்றுக் கொடுத்தவன், அதை அங்கீகரித்து எல்லோரும் பிரகடனப்படுத்தின சமுதாயத்துக்கு சொந்தக்காரன், ஒன்று சேரக்கூடிய களங்களை இன்றைக்கு இறந்து விட்டான். அப்படி என்று சொன்னால் மனிதாபிமானம் இவனிடம் இருக்கிறது என்று சொல்வது வேடிக்கையான விஷயம். எனவே அப்படிப்பட்ட களங்களை கட்டமைத்த பின்னால் மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான நாகூர் நாயகத்தினுடைய முற்றத்திலே நாம் கூடுவோம். அப்படி கூடி இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியிலே மனிதநேயம் வாழ்கிறது என்று ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை தற்காலிகமாக வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தீர்ப்பை வழங்கி இந்த அரங்கை நிறைவு செய்கின்றோம். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொடுத்த ஆலி ஜனாப் தர்கா பரம்பரை கலிஃபா அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஹஜரத் கே மஹமது கலிஃபா சாஹிப் அவர்களுக்கும், கிராத்வதிய சையது பசீர் மஹமலானா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய ஜனாப் ஜே எம் அப்துல் காதர் அவர்களுக்கும், முன்னிலை வைத்த பெரியோர்கள் அனைவர்களுக்கும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு நடுவர பணியாற்றிய பேராசிரியர் மு அப்துல் சமத் அவர்களுக்கும், வாழ்கிற என்ற நிகழ்ச்சியில் முகமது அபுதாயிர் பக்கவி ஹஜரத் அவர்களுக்கும்,
ஜெய் ஏ நயா முகமது பாக்கவி அவர்களுக்கும் ஜனாப் வி எஸ் சாதிக் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புமிக்க ஒளி ஒளி அமைத்தவர்களுக்கும் பந்தல் நிகழ்த்தினவர்களுக்கும் டெக்கரேஷன் வால் போஸ்டர் நோட்டீஸ் மற்றும் எல்லா உதவியும் வீடியோ அனைவர்களுக்கும் அனைத்து ஒரு மாத பணியிலும் நடுவர் அவர்களுக்கு ஹஜரத் வழங்குவார்கள். சலீம் கிடைக்குது தர்கா கலிஃபா அவர்கள் நமது சேலம் அபுதாயிர் பாகவி ஹஜரத் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பார்கள். நமது வாய் சாஹிபு சார்பாக நைனா முகமது ஹஜரத் அவர்களுக்கு எங்களின் அமைப்பு துணைத்தவர்களாக கேஎம்டி சார்பு கொடுப்பார்கள். ஜனாப் வி எஸ் சாதிக் அவர்களுக்கு சச்சா முபாரக் சார்பாக எங்களின் அமீபன் சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள். ஜனாப் ஹஜரத் அப்துல் லத்தீப் அவர்களுக்கு